ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் தீபன் ஃப்ரம் மோஷன்ஸ் ப்ரக்வரிங் சென்னை கொளத்தூர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் மரைன் டேங்க் செட் பண்ணுறதுக்கு என்ன செலவாகும் பேசிக்காக அதை எப்படி செட் பண்ணலாம் என்னென்ன திங்ஸ் மெயினாக நம்ம யூஸ் பண்ணணும் அதோடய பிரைஸ் டீட்டெயில் ஆவரேஜாக என்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற டேங்க் சைஸ் ஒன்றே காலுக்கு ஒன்னை காலுக்கு ஒன்னே கால் அடி இதே இன்ச்சஸில் பதினஞ்சு இன்ச்சு பை பதினஞ்சு இன்ச்சு பை பதினஞ்சு இன்ச்சு இந்த சைஸில் நம்ம கியூப் டேங்கோட ஒரு ப்ரஃப்அவர் கொட்டேஷன் பார்ப்போம் ஒரு டேங்க்னு எடுத்திங்கன்னா அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது வந்து கிளாஸ் தான் அந்த கிளாஸ் வந்து மரைனில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப மரைன் டேங்கர் டைமில் ஃப்ரெஷ் கிளாஸ் அதாவது புது கண்ணாடி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் ஏன்னா கம்பேர்ட் டு ஃப்ரெஷ் வாட்டர் மறைன் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வாட்டரில் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் டேங்க்கு அப்போது அது ஏதோ நம்ம யூஸ்டு கிளாஸ் யூஸ் பண்ணுறப்ப அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சின்னதாக ஸ்க்ராட்சஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் ஸோ நீங்கள் புது கண்ணாடி போகிறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும் அதோடய விஷுவலாக பார்க்குறப்ப அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸோடய திக்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா கம்பேர்ட் டு ஃப்ரெஷ் வாட்டர் சால்ட்டு வாட்டரோட டென்சிட்டி ஜாஸ்தி ஸோ அதோடய ப்ரெஷரும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் நம்ம ஃப்ரெஷ் வாட்டரில் யூஸ் பண்ணுற மாதிரி கிளாஸஸ் யூஸ் பண்ணாமல் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமான திக்னஸில் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாவே இருக்கும் அதாவது உங்களுக்கு கிளாஸ் சீக்கிரமாக கிராக் ஆகாது அவ்வளோ சீக்கிரம் இது டேமேஜ் ஆகாது அதுக்காக இப்போ நம்ம இந்த ஒன்னை காலுக்கு ஒன்னை காலுக்கு ஒன்றை கால் சொன்னோன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் எம்எம் கிளாஸ் வந்து போதும் இது ஒரு க்யூப் டேங்க்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எம்எம் கிளாஸு அந்த திக்னஸ்ஸே ரொம்ப அதிகமானது ப்ளஸ் இதில் வந்து பேக் சைடே சம்பு நம்ம வச்சோம்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் பட்ஜெட்டில் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு பேக் சைடு சம்ப் வைக்கிறப்ப ப்ரைஸ் வைஸாக கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபில்ட்ரு எக்ஸ்டர்னல் சம்பு நம்ம செட் பண்ணுறப்ப கீழே எக்ஸ்ட்ரா வைக்கிற ஒரு டேங்க் அந்த சம்பு டேங்க்கான வாட்ரு வாலியூமாக நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப வாட்டரோட கெப்பாசிட்டி ஜாஸ்தியாகும் ஸோ அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷனும் நம்ம கொஞ்சம் ஹெவியாக வைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம ஹெவியாக வைக்கிறப்ப அதோடய ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும் இப்போ பட்ஜெட்டில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பேக் சைடு சம் போகலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் பண்ணுறேன்ட்டு அதை ரொம்ப கொலாப்ஸ் பண்ணாமல் அதுக்கு என்னென்ன கரெக்டாக பண்ணணுமோ அதை பண்ணிங்கன்னா பேக் சைட் சம்ப் டேங்க்கு எப்போயுமே சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் உன்னைங்களுக்கு உன்னைகளுக்கு உன்னைகள் டேங்க்கோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அதில் பேக் சைடே சம்ப் எல்லாமே வந்துடும் ஏன் கம்பேர்ட் டு மற்ற டேங்கோடு கம்பேர் பண்ணும்போது இந்த டேங்கோட ப்ரைஸ் ஜாஸ்தி வருதுன்னா நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரெஷ் கிளாஸ் தான் எல்லாமே பாலிஷ் எல்லாமே பக்கவாக இருக்கும் ப்ளஸ் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் டைப்பில் பேஸ்டிங் இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ அதனால் அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் நீங்கள் இன்கேஸ் டேங்க் நீங்களே பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு முறை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க எல்லா ப்ரைஸும் பண்ணுறப்ப அது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற லைட் வந்து ஒரு பேசிக் லைட்டே போகிறப்ப ஒரு பேசிக் லைட்டோட காஸ்ட் வந்து இந்த சைஸ்க்கு வந்து மினிமம் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் சாண்டு சாண்ட் எடுத்திங்கன்னா ஒரு ஃபைவ் கேஜஸ் போடலாம் ஃபைவ் டு எயிட் கேஜிஸ் இருக்கே இந்த டேங்கில் நம்ம லோட் பண்ணலாம் இப்போது ஒ ஒன் கேஜி சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டென்னிலருந்தே இருக்குது நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி அதுக்கப்புறம் சால்ட்டு சால்ட்டு நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணோன்னா சால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி வந்து எப்பயுமே தேர்ட்டி லிட்டருக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இந்த டேங்கோடய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டர் தான் ஸோ ஒன் அண்ட் ஆஃப் கேஜி எடுத்தாலே போதும் சால்ட்டோட பிரைஸாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டூ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ ஒன் கேஜி வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நமக்கு வந்து ஹாஃப் கேஜ் தனியாக கிடைக்காது அதனால் டூ கேஜிஸ் தான் வாங்கிக்கலாம் டூ கேஜிஸோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் இப்போ நம்ம மேஜராக இன்னொரு இடத்துல செலவு பண்ண போகிறோம் அது என்னென்னா ஃபில்டர் மீடியா ஃபில்டர் மீடியா வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ அதிலே கொஞ்சம் யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக சொல்கிறது ரிங் ஆக்டிவேட்டட் கார்பன் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் இருக்குது பயோபால் அந்த மாதிரி ஸோ அதெல்லாம் போடலாம் ப்ளஸ் கொஞ்சம் ஒரு சில அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஓவராலாக உங்களுக்கு பேசிக் செட்டப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பிளாக வைக்கிற ஃபில்டர் மீடியாவோட காஸ்ட்டு ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் அதிகபட்சம் இது வந்து பேசிக் மெட்டீரியலுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பம்ப் ரிட்டன் பம்போட காஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி டு எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்குது அதில் நீங்கள் என்னென்னா வாட்டரோட அவுட் புட்டோட கெப்பாசிட்டி மாறும் ப்ளஸ் நல்ல ஒரு சில ப்ரீமியம் ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதனால லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ப்ளஸ் கரண்ட்டோட கன்சப்ஷனும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் ஒரு நல்ல ப்ராண்ட் போகிறப்போ ப்ரைஸ் அதிகமாக போகிறப்போ உங்களுக்கு பவர் வைஸாக வந்து கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி பில்லை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் பார்த்து வாங்க சிலது ப்ரைஸ் அதிகமாக இருக்குதுன்றதுக்காக வாட்டேஜ் பார்த்து என்ன வாட்டர் ஃப்ளோ இருக்குது அதெல்லாமே கிளியராக பார்த்து வாங்கிக்கிங்க ஒரு சிலது ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் வாட்டேஜும் ஜாஸ்தி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக ஒன்று பார்க்க போகிறோம் சம்பளாக வைக்கிறதுக்கு ஒரு ப்ரோட்டீன் ஸ்கிம்மர் ஏன்னா ஃப்ரெஷ்ஷோட வேஸ்டேஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் ஃபில்ட்ரு பண்ண முடியும் அந்த ஆர்கானிக் வேஸ்ட்டு வேஸ்ட்டு ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா இந்த ப்ரோட்டீன் ஸ்கிம்மரில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபில்ட்ரு ஆகும் வேறு நீங்கள் வைக்கிற இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பயோ அப்படி இது போகிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஃபில்ட்ரு ஆகும் மற்ற வேஸ்டர்ஸ் எல்லாமே ஸ்கிம்மரில் மட்டும்தான் நல்லா ஃபில்ட்ரு ஆகும் ஒரு ஸ்கிம்மரோட காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்ட்டு தௌசண்ட் ப்ளஸ்லேருந்தே இருக்குது உங்களுக்கு தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் ஒன் ஒரு நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னா அதுவும் பேசிக் மாடலில் நீங்கள் வந்து ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸில் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கிம்மாஸ்லாம் கிடைக்கும் மார்க்கெட்டில் ஏன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லாம் ப்ரீமியம் ப்ராண்டு அதாவது ப்ரீமியம் ப்ராண்டில் ப்ரீமியம் ப்ராண்ட் ஃப்ரெஷ் வாட்டரில் பார்க்கும்பொழுது ப்ளஸ் பெல்லூன் ப்ராண்டாக இருக்கும் ஆனால் அது வந்து ஒரு சில ப்ராண்ட்ஸ் வந்து மறைனுக்குன்னு வரப்போ அது வந்து நல்ல ரிசல்ட் இருக்காது ஸோ மறைனுக்கான ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் நீங்கள் அதில் போனீங்கன்னா இன்னும் ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அது க்ளோஸ் டு ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தான் வரும் ரொம்பவும் வராது அப்புறம் நம்ம வந்து பார்க்குறது ராக் டெக்கரேட்டிவ் பார்ட் வந்துட்டோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ராக் ராக் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை ஸோ ஒரு கேஜி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே இருக்குது நல்ல ராக்ஸ் எல்லாமே ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் அதை வாங்கி நீங்களே ஸ்கேப் பண்ணிக்கலாம் எவ்வளோ இப்படி இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ் அது ரொம்ப ஈஸியான ஒன்று ப்ளஸ் கஷ்டமான ஒன்று அதுதான் எது செலக்ட் பண்ண போகிறோம் நிறைய பேருக்கு ஈஸி என்னென்னா ஃபிஷ் நீமும் ஃபிஷ் வைக்கிற மாதிரி ஐடியா இருக்கும் அதோடய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இருக்குது பெருக்கிலா க்ளவுன் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் வெரைட்டியாக இன்னும் கலர்ஃபுல்லாக போகணுன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் போனீங்கன்னா இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த டேங்குக்கு ரைஸ்டு கிளவுன்ஸோட ப்ரைஸ் தான் இது இதெல்லாம் போக மார்ஜின் ஒன்று இருக்குது மார்ஜின் ரொம்பலாம் இல்லைங்க ஏன்னா இப்போ இவ்வளோ திங்ஸை நாங்கள் ரெடி பண்ணி மொத்தமாக உங்களுக்கு அசம்பிள் பண்ணி தரப்போ ஒரு டென் டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஒர்க்கை பேஸ் பண்ணி அந்த மார்ஜின் நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் ஸோ டுகெதர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் தௌசண்ட் ப்ளஸ் தான் வரும் ஒரு டேங்கோட காஸ்ட்டு வித் ப்ரீமியம் குவாலிட்டி பேசிக் மாடல்லே ப்ரீமியமாக வேணும்னா உங்களுக்கு ஒரு செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் வரும் ரொம்ப அதிகமாக ஆகாது ப்ளஸ் ராக்ஸு அதெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் ஒரு ராக்ஸு ஃபிஷ் எல்லாமே சேர்த்திங்கனாலே உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் மேக்ஸிமம் அதுக்கு மேலே போகாது ஸோ ஒரு எயிட் தௌசண்ட்லேருந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்கே நீங்கள் ஒரு நல்ல ப்ரீமியம் டேங்க்கு பட்ஜெட்டில் பேசிக் மாடலில் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்